யவண்டா வந்த பரதேசிகளை எல்லாம் உள்ள விட்டது. நான் என்ன சத்திர சாவடியா நடந்துகிட்டு இருக்கேன்? தான தர்ம பணத்துக்கு யாருக்கும் வரக்கூடாது. போகடா, சொன்னா கேட்க மாட்டீங்க. யாருக்கும் இங்க பணம் கிடையாது. போகடா, வேற எங்கயும் உங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்களா? எங்க வந்து தொல்ல பண்றீங்க? ஏய் நிலுகடா, நீங்க எல்லாரும் புது வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுமோ அதை நான் உங்களுக்கு கொடுக்கறேன். உனக்கு புத்தி கெட்டு போச்சா? அவங்களுக்கு வாழ வழி இல்ல, எல்லாம் எரிஞ்சு போச்சு. நம்ம கடன் கொடுத்தோம்னா ஒரு பைசா கூட திரும்ப வராது. என்ன முகத்தை பாக்குறீங்க? அந்த ஆட்டோ சங்கர் உங்க லீடர். அவன் ஷூரிட்டி கொடுத்தா நான் பணம் கொடுக்கறேன். போய் அவனை கூட்டு வாங்க. அந்த நாகம்மாட்ட நாங்கெல்லாம் கடன் கேட்க போனோம். அந்த நாகம்மா பணம் கொடுக்க மாட்டேன்னு விரட்டுனா, ஆனா அவ பொண்ணு கடன் கொடுக்கறேன்னு சொல்றா. நீ ஜாமீன் கொடுத்தா அவ எங்களுக்கு கடன் கொடுக்கறேன்னு சொல்றா. ஆமா சங்கரண்ணா, நீங்க ஜாமீன் கொடுக்கலன்னா நாங்க புள்ள குட்டிங்களோட நடு ரோட்ல நிக்க வேண்டியதா? இங்க பாருங்க, உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்குதுன்னா நான் எது வேணாலும் செய்யறேன். வாங்க போலாம். ஏய், அந்த சங்கர என்கிட்ட எழுதிட்டு வாங்கடா. சங்கர், உனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, அதனால ரிட்டையர்மெண்ட் கொடுத்துடலாம் இருக்கு. இனிமே ஷூவை சுத்தம் பண்றதுக்கு ஒரு புது நாய் அப்பாயிண்ட் பண்ணலான்னு இருக்கேன். அவனோட பேரும் சங்கர் தாண்டா செல்லம். யார் நீ? யார் மாமா இவ? ஓஹோ, அழகுல மன்மதன், ஆட்டோ ஓட்டுறதுல வல்லவன், வீர சூரன்னு சொன்னிய. கடைசியில இப்படி நொறுங்கி போன காயலாங்கட ஆட்டோ மாதிரி நிக்கிறானே மாமா. இப்ப என்னடா சொல்ற? சே 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 சே, நீ இப்படி கேடுகட்ட சின்னமா இருப்பேன்னு நினைக்கலடா. புலி மாதிரி பாஞ்சிட்டு இருந்தவன் இப்ப எலி மாதிரி ஆயிட்டானே. அவனுக்கு என்ன சொன்ன? உயிர் போனாலும் என் முன்னாடி கை நீட்ட மாட்டேன்னு சொன்ன. எங்கடா போச்சு அந்த வீரம்? இப்பவாவது புரிஞ்சுதாடா உனக்கு பணக்காரங்களுக்கும் ஏழைங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம்? இதோ நிக்கிறாங்களே இந்த பிச்சைக்காரங்க, அவங்களுக்கு வீடு எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சான். பணம் கேட்டு வந்திருக்குங்க, தூக்கி எறிகிறேன். அந்த நான் போடுற கண்டிஷனுக்கெல்லாம் நீ ஒத்துக்கணும். ஒத்துக்குவியா? மாமா, இதில் என்ன எழுதியிருக்குன்னு உனக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கும் கொடுக்குற பணத்துக்கான பொறுப்பை நீ தான் ஏற்றுக்கணும். கரெக்டா 30 நாள் முடிஞ்ச உடனே வட்டி பணத்தை கொண்டு வந்து அம்மா காலடியில போட்டுடணும். ஒருவேளை உன்னால கொடுக்க முடியலன்னு வச்சுக்கோ, நீ எங்க மாயம்மாவுக்கு அடிமையா இந்த வீட்டுல இருந்தே வேலை செய்ய. ஆபீஸ் மாதிரி வேலை முடிஞ்சதும் போயிடலாம்னு நினைக்காத. 24 மணி நேரமும் இங்கேதான் இருக்கணும். எங்க அம்மாவுக்கு கை கால எல்லாம் அமைக்க விடணும். அவங்க துணிமணிய துவைக்கணும். அவங்க ஷூக்கு பாலிஷ் போடணும். அவங்க பல்லுல இருக்கிற குச்சிய தூண்ணு துப்புனா கூட கிரிக்கெட் பால் மாதிரி கேட்ச் பிடிக்கணும். வீடெல்லாம் தினமும் துடைக்கணும். இது எதுக்கு எதிர்த்து பேசக்கூடாது. சம்மதமா? அவ்வளவுதான். இதத்தான் பத்திரத்துல எழுதியிருக்கோம். எதுக்கெல்லாம் சம்மதம்னா வந்து சைன் பண்ணு. வேணும்னு இப்படி எல்லாம் செய்யற சங்கர், இவகிட்ட கடை வாங்குறத விட கஞ்சியை குடிச்சு ரோட்ல இருக்கலாம் சங்கர். இப்பவே இவ்வளவு திமிரா பேசுறாள இவ, வட்டி கொடுக்க ஒரு நாள் லேட் பண்ணாலும் நம்மள பாடா படுத்திடுவா. தயவு செஞ்சு இதுக்கு ஒத்துக்காத. நான் சொல்றது கேக்குறீங்களா? என் மேல இருக்க பாசத்துல நீங்க அப்படி பேசுறீங்க. அந்த குழந்தைங்களை பாருங்க, அந்த தாய்களோட முகத்தை பாருங்க. வயித்துக்கு சோறு இல்ல, தலைக்கு மேல கூற இல்ல. இதை விடவா எனக்கு கஷ்டம் வந்துற போது உங்களுக்கு நல்லது நடக்குதுன்னா எது செய்யவும் நான் தயார். தயவு செஞ்சு பேசாம இருங்க. Oh, my God.
மாமா இந்தா இதுல 30 லட்சம் ரூபாய் இருக்கு. கண்ண மூடி துறக்கிறதுக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு மாப்பிள. அக்காவை நாங்க நல்லா பாத்துக்கிறோம்னு உங்களுக்கு வாக்கு கொடுத்தோம், ஆனா அதை எங்களால காப்பாத்த முடியல. எங்களை மன்னிச்சிருங்க மாமா. சங்கர், கீதா எல்லாம் சொன்னா, இதுல உங்க தப்பு என்ன இருக்கு? எல்லாம் நம்ம கெட்ட நேரம். இந்த ஊரை விட்டு கீதா எங்கேயுமே போனதில்ல. அப்படிப்பட்டவளை ஏதோ வெளிநாடுன்றீங்க, இவளுக்கு ஒத்து வருமா? அவ கூட நானும் தானே இருக்க போறேன். அத்த, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கீதா இங்கே இருந்தா அந்த பழைய சம்பவம் அவளுக்கு அடிக்கடி ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். அவளுக்கு ஒரு இடமாற்றம் ஏற்பட்டா அவ எல்லாத்தையும் மறந்துட்டு பழையபடி சிரிச்சுக்கிட்டே இருப்பா பாருங்க. போயிட்டு வரேம்மா, போயிட்டு வாம்மா. சங்கர், இன்னையோட உன் டேட் முடிஞ்சிருச்சா? அக்கா கூப்பிடுறாங்க, வா. வாடா வா. அன்னைக்கு என்னடா சொன்ன? என்னை தொடரத்துக்கு அருவறுப்பா இருக்குன்னல. நான் ரேப் பண்ண கூட லைக் இல்லாத பொண்ணுன்னல. இப்ப பாக்கலாம் நீ இந்த விஷயத்துல கில்லாடியான்னு. அந்த எண்ணெய் எடுறா. ஆம்பளை மனசு வச்சா என்ன வேணாலும் செய்வான்னு சொன்னல. ஒரு பொண்ணு மனசு வச்சா என்னெல்லாம் செய்வாங்கறத நான் உனக்கு செஞ்சு காட்டுறேன். ஏய், நீ பணம் கொடுக்காம என்கிட்ட அடிமையா இருக்க வேண்டாம். வாழ்க்கை முழுக்க என்னை பார்த்து ஏக்கத்தோட சுத்துற அடிமையா இருக்கணும். மசாஜ் பண்ணடா மூத்ரா எண்ணெய.